அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோதிடாலயத்திலிருந்து ஜோதிடர் ராஜேஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக அமைந்து நலம்போடு பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி மாரி ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தில் சிரஞ்சீவியாக வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. சிரஞ்சீவினா வாழுங்கன்னு சொல்லுங்கன்னா, நோய் நொடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எந்த ஒரு தீங்கும் தராமல் இப்படி வந்து பார்த்தா எல்லா விஷயம், அதாவது சிரஞ்சீவினா வந்து பார்த்தா பல வகையில் சேர்ந்து அவன் வந்து இன்று போல் வாழ்க, மனம் போல் வாழ்க, எண்ணங்கள் வந்து வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்தமாரி ஒரு வாய்ப்பினை வந்து பார்த்தா யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா சிறுவர் முதல் பெரியவர் வரையும் இப்போ சமயோர் காலத்திலிருந்து பல வகையான பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சிரஞ்சீவி போல் வாழ்க்கை வாழ், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம வந்து வாழக்கூடிய ஒரு பக்குவ நிலை அடைகிறோம். அந்த சிரஞ்சீவி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிரஞ்சீவி சொன்னாவே ஒரு அதீதமான ஒரு உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதுக்காக வந்து இப்போ நம்ம வந்து என்றும் இளமையாக எந்த ஒரு தூய்மையாக எந்த ஒரு மனநிலையும் குறைபாடும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் என்பதற்காக தான் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். சரி, இந்த சிரஞ்சீவியாக வாழறதுக்கு முதல் நம்ம அடிப்படையில் என்ன அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பணம் தேவைப்படுகிறது. பணம் இருந்தால் எது வேணாலும் நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சிரஞ்சீவியாக நான் வாழ முடியும். ஆனால் நானும் கடன் பட்டிருக்கேன், நான் கடன்காரருக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். சில பேர் நான் கடன் கொடுத்தவனே அந்த கடன் வந்து எனக்கு வந்து சரியாக நான் ஒரு நம்பிக்கை பாத்திரத்தில் கடன் கொடுத்துருக்கேன், அந்த பணம் எனக்கு திரும்பி கைக்கு வரல. ஒரு சில என்ன சொல்கிறாங்க, பணம் நான் வந்து வாங்கினேன் என்னால் கொடுக்க முடியல, அதனால் கடன்காரருக்கு நான் அஞ்சு நடக்கிறேன். கடன் கொடுத்தவன் என்ன சொல்கிறாங்க, நான் கடன் கொடுத்துட்டேன் ஆனால் அந்த கடன் என்னால் திருப்பி பெற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் வந்து எப்படி சிரஞ்சீவியாக வாழ முடியும்? முடியும். எப்படி முடியும் அப்படிங்கன்னா, கடன் சுமை இருக்கிறவங்களும் சரி, இல்லை கடன் கொடுத்து அது சுமையாக ஆனவங்களும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணம் ஆறு வகையான விஷயங்களை கடைப்பிடித்தாவே கூடி விரையில் ஓரளவுக்கு பணம் கைக்கு வர செய்கிற மாரி ஒரு சூழ்நிலை அமைச்சுக்கலாம். அதுக்கு தான் நான் முதல் எடுத்துகிட்டுமே சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்றது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் இடத்துலையுமே மகாலட்சுமி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருடவாள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம், இப்படியே முக்கியமான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கடன் சார்ந்த ரீதியில் உள்ள நம்ம வந்து வர வைக்க போகிறோம். அதுதான் தாந்திரிக பரிகார ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் சிரஞ்சீவி போல் வாழ்க்கை வாழ்வது, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். சரி, இப்போ கடன் கொடுத்தவங்களும் சரி, கடன் வந்து பணம் வாங்கி அவனால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆளானவங்களும் சரி, அவங்களுடைய கடன் சுமையை எப்படி குறைக்கிறது என்பது தான் இனி வந்து பணம் சிரஞ்சீவி சம்மந்தப்பட்ட அமைப்பு. அதுக்கு என்ன பண்ணணும், முதல் இடத்துலமே அருகில் உள்ள ஒரு மகாலட்சுமி கோயில் நம்ம வந்து பணம் வழக்கம் போல் அந்த கோயிலுக்கு நடைமுறையாக போயிட்டு வர வேண்டும். அந்த போகக்கூடிய கோயில் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தென் மேற்கு பகுதியில் இருக்க வேண்டும். அந்த தென் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு இவங்க வந்து பார்த்தா போகும்போது என்ன பண்ணணும், கை நிறையா பூக்கள் வாங்கணும். வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மனைவி அக்கற குழந்தைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய பெண் பிள்ளைகள் இவங்ககிட்ட கொடுத்து, ஏன்னா அம்மா பெரியவங்க வீட்டில் தான் பெரியவங்க இருந்தால் அவங்ககிட்டையும் கொடுக்கலாம், இல்லை என்னெல்லாம் கோக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க பூ மாலை, அதாவது கட்டின பூ வந்து பார்த்தா கட்டின பூ இருக்கும், அந்த பூவை வந்து பார்த்தா என்ன பண்ணணும், ஒரு மூணு மலம் நாலு மலம் பூ வாங்கி நேராக கொண்டு போய் மகாலட்சுமியுடைய ஜடை சொல்லக்கூடிய முடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவை சுற்றணும். அந்த பூவை சுற்றிட்டு இவங்க வந்து பார்த்தா அங்கே என்ன பண்ணணும், நெய் தீபம் ஏற்றி அவங்க வந்து வழிபடணும். அங்கே போய் நின்றுட்டு ஓம் பிரசித பிரசித மகாலட்சுமியை பிரசித
சிம்பிளான இது. நீங்கள் வந்து பார்த்தா இதுக்கு ஸ்லோகம் வந்து பெருசு, ஒரே வார்த்தை பிரசீதர பிரசீதர மகாலட்சுமியை பிரசீத அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்தா நெய் தீபம் ஏற்றி அதை வந்து பார்த்தா தாமரை தண்டு திரி போட்ட நெய் தீபம் ஏற்றணும். இதை தொடர்ந்து அஞ்சு வாரம் விடாமல் வந்து பார்த்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்க வந்து போகும்போது மூணு மலமோ நாலு மலமோ அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற போல் பூக்களை வாங்கணும். அதை போய் மகாலட்சுமியுடைய ஜடை வில்லால் வந்து பார்த்தா அலங்காரம் பண்ணி அதுக்கார வந்து பார்த்தா அந்த அந்த அலங்காரத்தை இவங்க கண் குளிர பார்க்க வேணும். பார்த்துட்டு அம்பாள் முன்னாடி வந்து பார்த்தா விளக்கேற்ற போகும்போது பிரசீத பிரசீத மகாலட்சுமி பிரசீத என்ற ஒரு மந்திரம், ஒன்றும் சிம்பிளான மந்திரம், ஒரே வரி மந்திரம். அந்த மந்திரத்தை வந்து பார்த்தா சொல்லி தாமரை தண்டால் அக்கறை வந்து நெய் தீபம் ஏற்றி அவங்க அஞ்சு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்து வந்தால் அவங்களுடைய கடன் சுமைகள் அதாவது மெது மெதுவாக, அதாவது ஒரு இடத்துலையுமே அதிக ஃபாஸ்ட்டாக எதுவுமே வந்து வந்து பண்ணால் குறைக்க முடியாது. ஆனால் அதே வந்து பண்ணால் சிறுக சிறுக சேர்த்துனா பெருவெள்ளம் சேர்த்தலாம் சொல்கிற மாரி என்ன பண்ணணும், கடன் சுமைகள் வந்து பெரிய மலையாக இருக்குது அப்படின்னா அதில் சிறு கடுகாக ஒரு வழி நமக்கு பிறக்கும். அந்த சிறு வழி ரீதியாக நம்ம உள்ள பயணத்திக்க போகும்போது அதுவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமலையை சுலபமாக முடித்து விடலாம் என்பது தான் இது ஒரு கான்செப்ட் ஆச்சுங்களா. அப்போ இந்த ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தால் கட்டண பூ வாங்கிக்கோங்க, பெண்ணாக இருந்தால் உங்கள் கையாலேயே நிறையா மலர்களை வாங்குங்க. வண்ணங்கள் வந்து பல வகையாக இருக்கலாம், ரோஸ் இருக்கலாம், சிவப்பு இருக்கலாம், மஞ்சள் இருக்கலாம், வெள்ளை இருக்கலாம். அப்படி வந்து போனால் இந்த பூ தான் அந்த பூ தான் இந்த இதுக்கு இது தான் இதுக்கு இதெல்லாம்னு கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து உதிரி சம்மந்தப்பட்ட பூ, ரோஜா பூவாக இருக்கட்டும், முல்லைப்பூவாக இருக்கட்டும், அரளிப்பூவாக இருக்கட்டும், கதம்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒன்றும் சேர்ந்து அதை வந்து பார்த்தா அந்த ஒரு பெண்ணுக்கு ஜடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வைக்க போகும்போது அது அலங்கார பூவாக வைக்க போகும்போது அந்த பார்க்கக்கூடிய முகம் பாவனைகள் மாறும். நம்ம என்ன நினச்சி அவங்கள பார்க்குறோமோ அதை மீறி நம்மளுடைய எதிர்முறை நமக்கு புன்னகையாக நமக்கு காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த புன்னகையே நமக்கு வந்து பார்த்தா பெரும் ஆயுதமாக அது பயன்பாட்டுக்கு வந்து சேரும். இது மகாலட்சுமி வழிபடுறது வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு முதல்ல அந்த லட்சுமிக்கு ஜடை இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜடை இல்லை, பெரும்பாலும் எல்லா சன்னிதிரியும் வந்து போனால் மூல விக்கிரகத்துக்குள்ளே வந்து யாரும் உள்ளுக்குள்ளே விட்டு இந்த ஜடை இருக்கா இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி கோயிலை நீங்கள் வந்து வெளியில் சில டைம் வந்து போனால் சிலையே வெளியில் வச்சுருப்பாங்க, சில இது வந்து போனால் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அதை எதுவாக வச்சுருந்தா சரி ஜடை பகுதியில் வந்து போனால் அலங்கார தோரணையோடு இருக்க வேண்டும் ஆச்சுங்களா. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பாயிண்ட் நம்பர் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருடவாள். இந்த கருடவாளை வந்து பார்த்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்தா கருடன் இருக்கக்கூடிய திசையை நம்ம வந்து கணக்கெடுக்கணும். அந்த திசையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியான வந்து அவர் எங்கே போய் அமர்றாரு, எந்த பகுதியில் வந்து அவர் வந்து குடி இருப்பு சொல்லக்குடி ஒரு மரத்தில் வந்து கூடு கட்டி வாழ்கிறாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்த கடவாள் மேலே தான் அந்த இடம், அது எந்த மரமாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு ஆலயமாக தெரிய வேண்டும். அந்த ஆலயமாக தெரியக்கூடிய வந்து பல மரத்தில் வந்து என்ன பண்ணணும், சுற்றில் வந்து பார்த்தா அது வந்து புதர்கள் இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தா புல்கள் வந்து பார்த்தா இது இருந்தாலும் சரி அதெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த ஆணி வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த அபிஷேக தோரணையோட முதல் இடத்துலையுமே திரவிய பொடிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பன்னீர், பன்னீரோட புஷ்பம் சேர்த்தணும், அதுக்கப்புறம் வந்து பால், பாலோட கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து இன்றைய இருக்கக்கூடிய இப்பகுதியில் அதாவது இந்த பகுதியில் இந்த மரத்துக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையின் அதாவது கடன் சார்ந்த சுமை நீங்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் மேலே இருக்கிறது. அந்த வந்து பார்த்தா ஸ்ரீமத் நாராயணா உடைய வாகனமாகிய கருடவாள் வந்து குடியிருக்கிறார். அதனால் வந்து போனால் கருடரை போற்றி நாராயணா போற்றி, கருடரை போற்றி நாராயணா போற்றி என்று 108 மலர் தியானம் பண்ணணும்.
அதனால் மலர்களை வந்து பார்த்திங்கன்னா புதிரி மலர்களை எடுத்துகிட்டு போய் 108 தடவை இந்த மந்திரத்தை சும்மா சின்ன மந்திரம் தான், ஒரு பெரிய ஆகா ஓம் மந்திரம் கிடையாது. என்ன மந்திரம்னா ஓம் ஸ்ரீமத் நாராயணா போட்டி ஓம் ஸ்ரீம் கருடவாளையை போற்றி எப்பயும் 108 தடவை இந்த மந்திரத்தை அந்த மரத்துக்கு சொல்லி அந்த மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய 7 அந்த கருடவாளோடைய இறக்கை இறகு சொல்லுவாங்க, அந்த இறகை வந்து பார்த்தா அதை வந்து பார்த்தா அந்த கருடவாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரமாக இருந்தால் அந்த கருடவாளை உங்களுக்கு இந்தா இதை எடுத்துகிட்டு சென்று உன்னுடைய கடன் சுமையை தீர்த்துக்கொள் அப்படின்ட்டு அவரே உங்களுக்கு பிரசாதமாக அந்த இறகை போட்டாலும் நல்லது தான். இல்லை அப்படின்னா அதில் அந்த கூண்டில் இருக்கக்கூடிய சில கருடவாளுடைய இறகுகள் இருந்தால் அது ஒரு 7 இலைகளை எடுத்துகிட்டு வந்து அதை என்ன பண்ணணும், ஓடக்கூடிய ஆற்று நீரை வந்து பணம் அதை வந்து பணம் விட்டு முதல்ல சித்தி பற்றி சொல்லக்கூடிய சுத்தப்படுத்திடணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உங்களுடைய கிழக்கு முகமாக அமர்ந்து, அதாவது கிழக்கு முகத்தில் தெய்வமே வச்சுருப்பீங்க, அப்போ தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், புஷ்ப ஆதாரணைகள், புஷ்ப ஆதாரணைகள் சொல்லிட்டீங்கன்னா பல வகையான புஷ்பங்களை அதில் வச்சு தேன் ஊற்றி அதுக்கப்புறம் பாலை ஊற்றி அதை வந்து பண்ணால் அந்த கருடவாளுடைய இறகுகளை வந்து நம்ம வந்து மீண்டும் சித்திப்படுத்தணும். சித்திப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை வந்து எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போனால் அது வந்து பணம் உங்களுக்கு 100%க்கு 20% உங்களுக்கு வந்து பணம் வெற்றி வாங்கி சொல்லும். இதை தொடர்ந்து நீங்கள் வந்து பணம் இந்த லட்சுமியோடைய இதுவும் கருடனுடைய இதுவும் செய்து கொண்டு வந்தால், அதாவது பெரிய மலையாக இருக்கக்கூடிய விஷயங்களை சிறுவதாக நம்ம முடித்து கொள்ளலாம் என்பது தான் இதோடைய கான்செப்ட். அதற்கப்புறம் அரச மரம், இந்த அரச மரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அரச மரத்தினுடைய போய் அரச மரத்தை வளம் வந்து சர்க்கரை அக்கறை வந்து தேன் கலந்து அந்த அரச மரத்தை சுற்றிட்டு வந்து அப்பா அரச மரத்தில் இருக்கக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களே சூப்பமாக இருக்கக்கூடிய நாராயணா அக்கற பிரம்மா சிவன் இவங்க அனைவரும் உங்களுடைய அனுகரகம் என் மேல் பட்டு என்னுடைய கடன் சுமையை நிவர்த்தி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அரச மரத்தையும் நம்ம வந்து ஒரு பகுதியில் சுத்திக்கலாம் பரிகாரமாக. இது முன்னோர்களையும் தாந்திரிக ரீதியாக நமக்கு வந்து பணம் ஏற்று சூழலில் ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இது கடன் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அது செய்து வர மலையை போல் இருக்கக்கூடிய விஷயத்தையும் கடுகாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது தான் இதோடைய ஐதீகம். இந்த கடன் சுமையில் இருக்கிறவங்கள் மட்டும் இந்த மகாலட்சுமி கருடவாள் அதுக்கப்புறம் அரசமரம் இந்த மூணையும் சரியாக பிடித்தால் அவன் சிரஞ்சீவியாக வாழலாம், கடன் சுமைகள் இல்லாமல் வாழலாம் என்பது தான் இதோடைய விஷயங்களை நான் சொல்லி பகிர்ந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட. இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை உங்களிடம் பகிர்ந்துக்க அடுத்து வரக்கூடிய நேரங்களில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மன்னார்குடியிலிருந்து ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.